ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அண்ணன் வந்து பல தடவை விலைக்கு பேசிட்டேன் உங்களுக்கு. அது அவசியமும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. தேர்தல் ஆணையமே சொல்லுது பாருங்க, முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு கேள்வி, இந்தியா ஒரே நாடுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒரே நாடு கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். அது எந்த வழியில் பார்த்தாலும் அது பல நாடுகளின் ஒன்றியம். உங்களுக்கு ஒரு கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வழிபாடு, வாழ்க்கை முறை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று இருக்குது. நீங்கள் நான் பல தடவை கே நீங்கள் இதுவரைக்கும் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்டமாக நடத்திருக்கு இந்தியா? மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் அம்மா மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக 8 கட்டமாக நடத்தாரு. தென் மாநிலங்களுக்கு ஒரு தடவை நடக்கும், வட மாநிலங்களே 2-ஆம் முறை பிரித்து நடத்துவாங்க, தென் மாநிலங்களே கூட 2 கட்டமாக நடத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா அது சாத்தியப்படலைன்னு தானே இத்தனை கட்டம் கட்டமாக பிரித்து பிரித்து நடத்துகிறீங்க? இப்போ ஒரே நாளில் எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்கள் மொத்தமாக கலைச்சிட்டு அது சட்டசபைக்கு நடத்து, அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு நடந்துருமா? அதுக்கு பதில் இருக்கா? இப்போ பாராளுமன்றத்துக்கு நடத்துகிறீங்க, சரி நடத்துகிறீங்க, தேர்தலானமே சொல்லுது பாருங்கள், 9000 கோடிக்கு இந்த வாக்குந்திரமே வாங்கணும், அவ்வளவு அதிகாரிகள் இல்லை, ஒரே நேரத்தில் இந்த இதை கண்காணிக்க அதிகாரிகள் இல்லைன்னு தேர்தலானமே ஒத்துக்குது. நீங்கள் எப்படி பணம் சொல்லாதுன்னு கடைசியாக அமைச்சு கவலைப்பட்டு போனீங்களோ அதே மாதிரி இதில் கவலைப்பட்டு போனீங்க, வெற்றியடைய முடியாது. ஏன் இந்த தேர்தல் முறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு அழுத்தத்தான் போகிறீங்க, அதில் அது பண்ண போகிறீங்க நீங்கள். தம்பி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அமெரிக்கா வந்து கைகிட்ட போடுது, வாக்கு சீட்டில் போடுது. அவன் வந்து கணினி துறையில் வளர்ந்தான், அவன் நவீனமாக இருக்காங்கிறதான் தனி. கைகிட்ட போட்டு 50 மாகாணத்தில் 50 நேரம் வித்தியாசம் இருக்குது, 10:30, 10:30, 11:45, 12 இப்படி 50 மாகாணங்களுக்கு நேரம் வித்தியாசம் இருக்குது. அவனே காலையில் இவங்க போட்டு முடித்தவன இப்படி எண்ணி கைகிட்டே எண்ணி அந்த 12 அடித்து இரவு அடுத்த 12 மணி வந்து அடுத்த நாள் வர்றது போகுது பாருங்கள். அப்போ இவர் தான் அமெரிக்க குடியரசுத் தலைவர்னு அவரை உரையாற்ற விட்டுரு அப்படி ஒரே நாளில். இங்கே வந்து ஒரு இடைத்தேர்தலே உடனே நீ சொல்ல முடியல, 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டி போட்டு போயிருந்தீங்க வாக்குப்பெட்டியை. எதுக்கு அப்புறம் டிஜிட்டலு? இப்போலாம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ஒரே நாளில் என்ன சொல்லிடுவீங்களா? நம்ம எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதை விட்டுட்டு அதை எதை எதோ சொல்லிட்டு கிடப்பாங்க, அது சிக்கனமாயிரும், அது ரொம்ப மிச்சமாகும். அவ்வளவு நல்லவங்களா நீங்கள்? எந்த செலவும் இல்லை, 8,00,000 கோடிகளை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு, அந்த கூட்டுணைவு நிறுவனங்கள், கார்பரேட் முதலாளிகளுக்காக நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க அவங்க கடன்களெல்லாம், அதெல்லாம் லட்சண்ட செலவு. இப்போ உங்களை வந்து சூரியனுக்கு ஆதித்யான ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சோன்னா யாராவது கேட்டான மக்கள் சூரியனில் போய் ஆய்வு கிடப்புற சோத்துக்கு இல்லாமல் நாங்கள் கிடக்கிற சூரியனில் ஆய்வு நிலவில் ஆய்வு அதெல்லாம் தெண்ட செலவு இல்லை. இதில் சிக்கனம் பண்ணிடப்புறாரு, என்னமோ சொல்கிறாங்க, அது அந்த இதை கொண்டு வராங்க. நம்ம இப்படியே இப்படி கேட்போம், ஒரே நாடு ஒரே தேர்வு தானே, ஒரே ஒரே தேர்வு, ஒரே கல்வி முறை, ஒரே வரி, இதெல்லாம் சரி, ஒரே நீர் வருதா? ஒரே நாடு தானே, ஏன் எனக்கு காவிரியில் தண்ணி வர முடியும் பார்த்துக்குது, முல்லை பெரியார்த்த உரிய தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே நாடுனா ஒரு நாடுனா அந்த நாட்டில் உள்ள வளங்கள் அந்த நாட்டின் குடிகளுக்கு எல்லோருக்கும் பொது, அதுதானே ஒரு நாடு. அது ஏன் கர்நாடகாவில் இருக்கிற நீர் வளம் அவருக்கு, என்னோடய நெய்வேரி பழுப்பு நிலக்கரி அந்த மின்சாரம் எல்லாருக்கும், அது என்னோடய வளம் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் வளம் உங்களுக்கே. ஒரு சவள பிள்ளையை ஒரு மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு ஒரு ஏப்ப சாப்பின்ட்டு நீங்கள் பண்ணுற சேட்டை